வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ஜெயஸ்ரீ. தலைப்புச் செய்திகள். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிரை கௌரவிக்கும் நாரிசக்தி புரஸ்கார் விருது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். பிரதமரின் சமூக வலைதள பக்கங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு 7 சாதனை மகளிரிடம் ஒப்படைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கேரளாவில் மேலும் 5 பேருக்கு கோவிட் வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிப்பு. தமிழகத்தில் வைரஸ் பரவாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் பேட்டி. எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரை கைது செய்தது அமலாக்கத்துறை. நிதிமுறைகேடு தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. பிலிப்பைன்ஸில் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 14 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. அரசு படைகள் நடவடிக்கை. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி. இந்திய அணி வெற்றி பெற 185 ரன் இலக்கை நிர்ணயித்தது ஆஸ்திரேலியா. விரிவான செய்திகள். சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிரை கௌரவிக்கும் வகையில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று நாரிசக்தி புரஸ்கார் என்ற விருதுகளை வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இந்த விருதுகளை வழங்கி அவர் கௌரவித்தார். தெலுங்கானாவில் மலைவாழ் பெண்களுக்கு விவசாயம் மற்றும் விவசாய தொழில் கற்றுத்தந்து சிறந்து சேவையாற்றிய பாடலா பூதேவி, போர் விமானங்களை இயக்கும் பெண் விமானிகள் பாவ்னா கந்த், மோகனா சிங், ஆவ்னி சதுர்வேதி ஆகிய 3 பெண்கள். கேரளாவில் 105 மற்றும் 98 வயதில் 4 வகுப்பு தேர்ச்சி பெற்ற பாகிரதி அம்மா, கார்த்தியாயினி அம்மா ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தடகள போட்டிகளில் 30 பதக்கங்களை வென்று சாதனை படைத்த 104 வயது தடகள வீராங்கனை மன் கவுருக்கும் விருது வழங்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீரில் அழிந்து வரும் கலைகளில் ஒன்றான ஆடை அச்சு ஓவிய கலை செழிக்க சிறப்பாக சேவையாற்றியதற்காக ஆரிஃபா ஜன் என்ற பெண்மணிக்கு விருது வழங்கப்பட்டது. இதேபோல் காளான் பயிர் அபிவிருத்திக்கு சிறந்து பணியாற்றி வரும் பீனா தேவி என்ற பெண்ணுக்கும் நாரிசக்தி புரஸ்கார் விருது வழங்கப்பட்டது. இந்த விருது வழங்கும் விழாவில் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன், ஸ்மிருதி இரானி, கஜேந்திர சிங் ஷெகாவத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடி தமது சமூக வலைதள பக்கங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை 7 சாதனை மகளிரிடம் வழங்கியுள்ளார். ட்விட்டர் உள்ளிட்ட தமது சமூக வலைதள பக்கங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சாதனை மகளிரிடம் ஒப்படைக்கப் போவதாக அண்மையில் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருந்தார். இதன்படி குடியரசுத் தலைவரின் கரங்களால் இன்று நாரிசக்தி புரஸ்கார் விருதுகளை பெற்ற சாதனை மகளிருடன் பிரதமர் கலந்துரையாடினார். முன்னதாக சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி, தமது சமூக வலைதள பக்கங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்கும் சாதனை மகளிர் தங்களது வாழ்க்கை பயணத்தில் கிடைத்த அனுபவங்களை தமது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்து கொள்வார்கள் என்று கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சாதனை புரியும் மகளிர் ஏராளமானோர் இருப்பதாகவும் அவர்களது சாதனைகளையும் ஆற்றலையும் தாம் வணங்குவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சமூக வலைதள பக்கங்களை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுள்ள சாதனை மகளிரில் மாற்றுத்திறனாளி மாளவிகா ஐயர் குறிப்பிடத்தக்கவர் ஆவார். இவர் 13 வயதில் இருந்தபோது வெடிகுண்டு சம்பவம் ஒன்றில் சிக்கி தனது 2 கைகளை இழந்தவர் ஆவார். இந்த சம்பவத்தில் அவரது கால்களும் பலத்த சேதமடைந்தன. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய இந்த பெண்மணி மனம் தளராமல் தனது படிப்பை தொடர்ந்து ஆராய்ச்சி படிப்பில் டாக்டர் பட்டம் பெற்றார். இவரது மன உறுதியையும் தன்னம்பிக்கையையும் போற்றும் வகையில் பிரதமரின் சமூக வலைதள பக்கத்தை நிர்வகிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது.
to what lies in front of me. The most important thing that helped me overcome my disability is, I believe, education. I gave my 10th grade, even though I was a private candidate, I studied in a coaching center and I wrote my exams with the help of a writer. I got 97% in my final exams with just 3 months of preparation. And I think there's never been a time where I looked back as to what happened, or I ever felt bad, or I ever pitied myself for what has happened to me or the loss that happened to me. The day I got my state rank score, I got the opportunity to meet Dr. Kalam, who was the president. And that moment, I promised to myself that I'm never going to look back in life. From being a young girl with disability to receiving the Nari Shakti Puraskar from the President of India. ட்விட்டர் பக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை சுமார் 53 மில்லியன் பேர் பின்தொடர்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச மகளிர் தினம் உலகம் முழுவதும் இன்று கொண்டாடப்படுகிறது. மகளிரின் முன்னேற்றம் மற்றும் அவர்களின் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்றார் தேசிய கவி பாரதியார். பெண் உரிமை அரசியலில் அதிக அளவில் பெண்கள் ஈடுபடும் வகையில் அவர்களுக்கான ஒதுக்கீடு, பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குவது போன்ற மகளிரின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் அவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை உணர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. பாரதியின் பாடல் வரிகளுக்கு ஏற்ப கட்டிட வேலை தொடங்கி விமான பைலட் பணி வரையிலும், ஏன் இராணுவத்திலும் கூட தற்போது மகளிரின் பங்கு அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டு மகளிர் தினத்தின் கருப்பொருளாக மகளிரின் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவம் என்பதை ஐநா அறிவித்துள்ளது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலை மாறி பல ஆண்டுகளுக்கு முன்பிருந்த சூழல் தற்போது மகளிருக்கு இல்லை என்றாலும், அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாட்டின் பல்வேறு இடங்களிலும் மகளிருக்கு எதிரான சம்பவங்கள் நடைபெற்று வருவதை முற்றிலுமாக ஒழிப்பதே மகளிர் தினத்தின் முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த மகளிர் தினம் வித்திடட்டும். சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி அரசியல் கட்சி தலைவர்கள், பிரமுகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மகளிருக்கு மரியாதை அளிப்பதையும் அவர்களின் பாதுகாப்பையும் அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த நாளில் பல்வேறு துறைகளில் மகளிர் அடைந்துள்ள சாதனைகளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்றும், பாலின சமத்துவ உலகினை உருவாக்குவதற்கு முன்வர வேண்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் பல்வேறு சாதனைகளை படைத்து நாரிசக்தி புரஸ்கார் விருதுகளை பெற்ற மகளிரின் சேவைகளை பாராட்டும் வகையில் அவர்களுக்கு தமது சமூக வலைதள கணக்குகளை வழங்கி அனைத்து பெண்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தமது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். சமூக மாற்றத்தை கொண்டு வருவதில் அளப்பரிய திறன்களை கொண்டு மகளிர் திகழ்வதாக மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கூறியுள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தேசப்பிதா மகாத்மா காந்தியின் கூற்றுப்படி அளவிட முடியாத ஆற்றல் படைத்த பெண்கள் மேலும் ஆற்றலுடன் முன்னேற வேண்டுமென்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அனைத்து மகளிருக்கும் குறிப்பாக நாட்டுக்கு தங்கள் சாதனை மூலம் பெருமை சேர்த்த பெண்களுக்கு தமது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், தடைகளை தவிர்த்து தவிடு பொடியாக்கி சாதனைகளாக தடம் பதிக்க அனைத்து மகளிருக்கும் தமது வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தமது வாழ்த்துச் செய்தியில், பெண்களின் வாழ்வு மேன்மையுற நாட்டில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் இல்லத்தரசிகளுக்கு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள தமிழ் பெரும்புலவர் ஔவையாரின் திருவுருவச் சிலைக்கு
தமிழக அரசின் சார்பில் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செய்தனர். மகளிருக்கு அனைத்து துறைகளிலும் அதிகாரம் அளிக்கும் நடவடிக்கைகளை மத்திய அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ள அவர், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதையும் பாலின சமத்துவம் ஏற்பட்டு வருவதையும் சர்வதேச மகளிர் தினம் எடுத்துக்காட்டுவதாக கூறியுள்ளார். ஆண்களுக்கு சரிசமமாக பெண்களுக்கும் அனைத்து வாய்ப்புகளும் கிடைக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ராணுவத்தின் அனைத்து துறைகளிலும் மகளிருக்கு கூடுதலாக வாய்ப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும், இதற்காக அவர்களுக்கு என்று தனியாக நிரந்தர ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வரலாற்றில் சாதனை பெண்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும், நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல பெண்கள் ஆற்றி வரும் பணிகள் மகத்தானவை என்றும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் கோவிட் வைரஸ் தொற்றால் 34 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில், கேரளாவில் மேலும் 5 பேருக்கு வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் பந்தனம் திட்டா மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த 5 பேருக்கும் கோவிட் வைரஸ் தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அவர்களுக்கு மருத்துவமனையில் தனிப்பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் கே சைலஜா தெரிவித்துள்ளார். இவர்களில் 3 பேர் கடந்த பிப்ரவரி 29 இத்தாலியிலிருந்து கேரளாவிற்கு திரும்பியவர்கள். மற்ற 3 பேர் அவர்களது உறவினர்கள் ஆவார். ஏற்கனவே கேரளா திரும்பிய சீனாவின் வூஹான் மாகாண மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 3 பேருக்கு கோவிட் வைரஸ் பாதிப்பு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு அண்மையில் வீடு திரும்பியது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்திலும் ஓமன் நாட்டிலிருந்து நாடு திரும்பிய கட்டுமானத்துறை பொறியாளர் ஒருவருக்கு கோவிட் வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தனி சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு தீவிர மருத்துவ கண்காணிப்பு வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் கோவிட் வைரஸ் தடுப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பாதுகாக்கப்பட்ட பகுதி அனுமதியை அருணாச்சல பிரதேச அரசு தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. கோவிட் வைரஸ் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கையின் தொடர்ச்சியாக வெளிநாட்டு நபர்கள் நுழைய தற்போது அங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவை போலவே இத்தாலியிலும் கோவிட் வைரஸ் தற்போது வேகமாக பரவி வருகிறது. உலகம் முழுவதும் இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே 1,00,000 பேரை தாண்டியுள்ள நிலையில், இத்தாலியில் மட்டும் சுமார் 1,60,000,000 பேர் வைரஸ் தொற்று பரவாமல் இருக்க வீடுகளை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. அங்கு திரையரங்குகள், விளையாட்டு அரங்குகள், அருங்காட்சியகம் ஆகியவற்றை மூட இத்தாலி அரசு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே அங்கு பள்ளிகளும் இரவு நேர கேளுக்கை விடுதிகளும் மூடப்பட்டுள்ளன. இத்தாலியின் லோம்பார்டி உள்ளிட்ட வடக்கு பகுதி மாகாணங்களில் பரவி வரும் கோவிட் வைரஸ் பிரச்சினையால் மக்கள் பொது இடங்களில் திரளக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் வாழும் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே தங்கியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 1,247 பேருக்கு கோவிட் வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை அங்கு 5,883 பேர் இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 233 சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துவிட்டனர். உலகம் முழுவதும் கோவிட் வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 3,400 உயர்ந்துள்ளது. பலர் சிகிச்சையினால் வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்தும் வருகின்றனர். நேற்று வரை ஆசிய நாடுகளில் மட்டும் 90,000 பேரும், ஐரோப்பாவில் 8,000 பேரும், மத்திய கிழக்கு நாடுகளில் 6,000 பேரும், வட அமெரிக்கா, லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபிய நாடுகளில் 450 பேரும், ஆப்பிரிக்க நாடுகளில் 50 பேரும் கோவிட் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கோவிட் வைரஸை தடுக்கும் நடவடிக்கைகளை உலக நாடுகள் முழுவீச்சுடன் மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதில் மெத்தனம் காட்டக்கூடாது என்றும் உலக சுகாதார நிறுவனம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.
மும்பையில் இன்று காலை கைது செய்யப்பட்ட எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரை மார்ச் 11 வரை அமலாக்கத்துறையின் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடன் சுமையால் தத்தளித்து வரும் எஸ் வங்கியின் நிர்வாக பொறுப்பை தற்போது மத்திய ரிசர்வ் வங்கி ஏற்றுள்ளது. எஸ் வங்கியை சீரமைக்கவும் முதலீட்டாளர்களின் பணத்தை பாதுகாக்கவும் அந்த வங்கியின் 49% பங்குகளை பாரத ஸ்டேட் வங்கி வாங்க உள்ளது. இதற்கான சட்டப்பூர்வ நடைமுறைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதனிடையே நிதி முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டின் அடிப்படையில் எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரிடம் கடந்த 2 தீவிர விசாரணை நடத்தி வந்த மத்திய அமலாக்கத்துறை இன்று அதிகாலை கைது செய்தது. அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கவில்லை என்றும் நிதி முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்ட ராணா கபூர் மும்பையில் விடுமுறை கால சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை மார்ச் 11 வரை அமலாக்கத்துறையின் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சாதனைக்கு வயது ஒரு தடையல்ல என்பதை தருமபுரியில் வசிக்கும் மீனாட்சி என்ற பெண்மணி நிரூபித்துள்ளார். ரசாயனம் கலக்காத வெறும் மண்ணை வைத்து இவர் உருவாக்கியுள்ள குளிர்ச்சியான இயற்கை கட்டிடங்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றன. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. சாதனை படைப்பதற்கு வயது ஒரு தடையல்ல என்பதை நிரூபித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் நாகர்கூடல் கிராமத்தில் வசிக்கும் மீனாட்சி. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் பிறந்த இவர் மரபு கட்டிட கலையை பயின்று சுற்றுச்சூழலையும் நிலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் அங்கிருந்து நாகர்கூடல் கிராமத்தில் குடியேறினார். தருமபுரி மாவட்டத்தில் உருவாகும் நாகாவதி என்ற ஆற்றை கடந்து குன்றுகள் சூழ்ந்த நாகர்கூடல் கிராமத்தில் தரிசு நிலத்தை பண்படுத்தி விளைநிலங்களாக மாற்றி தனது சாதனையை தொடங்கினார் இவர். வேதிப்பொருட்கள் பயன்படுத்தாமல் மண் மற்றும் செங்கற்களால் உருவாக்கப்பட்ட குளிர்ச்சியான கட்டிடங்கள் இவரின் கைவண்ணத்தில் உருவானவை. புவி வெப்பமயமாதலை தடுக்கும் வகையில் பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்கி இருப்பதுடன் பல்வேறு வகைகளிலும் தொடர் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். குழந்தைகளுக்கு இயற்கை வழியில் கல்வி அளிக்கக்கூடிய மழலையர் தொடக்க பள்ளி ஒன்றையும் நிறுவி சிறப்புற நடத்தி வருகிறார். அவர்களுக்கு பூமியை காப்பாற்றும் வகையிலான கல்வி வழங்கப்படுகிறது. 5 மேல் பயிலும் மாணவர்களுக்கு இயற்கை விவசாயம் குறித்தும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. விவசாயத்தில் செயற்கை உரங்கள் ஏதும் பயன்படுத்தாமல் பல்வேறு மரங்களை நட்டு பராமரித்து வருகிறார். தவிர மர வேலைப்பாடுகள், ஆடை தயாரிப்பு, களிமண் பொம்மைகள் தயாரித்தல், கைவினை பொருட்கள் செய்வது போன்ற பல பயிற்சிகளையும் இந்த குழந்தைகளுக்கு அளித்து அவர்கள் வாழ்வில் பயன்பெற வித்திட்டுள்ளார். 7 படிப்பை மட்டுமே குழந்தைகள் பெற்றிருக்காமல் நவீன காலத்திற்கு ஏற்ப இயற்கையோடு கூடிய வாழ்வை அடைதல் அவசியம் என்பதை மனதில் கொண்டு செயல்படும் இந்த பாரதி கண்ட புதுமை பெண்ணாக வலம் வருகிறார் மீனாட்சி என்ற பெண்மணி. சர்வதேச மகளிர் தினத்தில் அவரின் எண்ணங்கள் ஈடேற நாமும் வாழ்த்துவோம். பொதிய செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து எம் தண்டபாணி. செய்திகள் தொடர்கின்றன. பொதிகை தொலைக்காட்சியில் நாளை மார்ச் 9 முதல் செய்திகள் ஒளிபரப்பில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதலாக செய்தி அறிக்கைகள் ஒளிபரப்பப்பட உள்ளன. இதன்படி காலை 7 2 நிமிட தலைப்புச் செய்திகளும் காலை 8 30 நிமிட முழு செய்தி அறிக்கையும் ஒளிபரப்பாக உள்ளன. காலை 10 5 நிமிட தலைப்புச் செய்திகளும் நண்பகல் 12 5 நிமிட தலைப்புச் செய்திகளும் ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளன. பிற்பகல் 2:30 முழு செய்தி அறிக்கையும் பின்னர் 4 மற்றும் 5 5 நிமிட தலைப்புச் செய்தி அறிக்கைகளும் ஒளிபரப்பாக உள்ளன. மாலை 7:30 முழு செய்தி அறிக்கையும் 7:30 தற்போதைய நாட்டு நடப்புகள் குறித்த 30 விவாத தொகுப்பும் ஒளிபரப்பப்பட உள்ளன. இரவு 10 மீண்டும் 30 முழு செய்தி அறிக்கை ஒளிபரப்பப்பட உள்ளது. அடுத்து வருவது உலக செய்திகள்.
பிலிப்பைன்ஸில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 14 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு மாகாணங்களில் கடந்த சில வாரங்களாக தீவிரவாதிகளை ஒடுக்கும் நடவடிக்கையில் அரசு படையினர் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் மகிண்டானோ மாகாணத்தில் உள்ள அம்பூட்டான் மற்றும் டாட்டு ஹாஃபர் அம்பூட்டான் ஆகிய பகுதிகளில் இரு தரப்பினருக்கு இடையே கடும் மோதல் ஏற்பட்டதாக ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் ஐஎஸ் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய 14 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவித்த அதிகாரிகள், இதில் 4 அரசு படை வீரர்கள் உயிரிழந்ததாகவும் 10 வீரர்கள் காயமடைந்ததாகவும் தெரிவித்தனர். சிரியாவின் டமாஸ்கஸ் நகரில் நேற்று எண்ணெய் ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து 2 பேருந்துகள் உள்ளிட்ட 15 வாகனங்கள் மீது மோதியதில் 32 பேர் உயிரிழந்தனர். தலைநகருக்கு வெளியே நிகழ்ந்த இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் ஈராக் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. எண்ணெய் லாரியின் பிரேக் திடீரென செயலிழந்து போனதால் இந்த விபத்து நேரிட்டதாகவும், இந்த விபத்தில் காயமடைந்த 77 பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சிரியா நாட்டு உள்துறை அமைச்சர் முகமது கலைட் தெரிவித்துள்ளார். விபத்து நிகழ்ந்த இடத்தில் தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. வேகமாக பரவி வரும் கோவிட் வைரஸ் தாக்குதலை கட்டுப்படுத்த உலக நாட்டு தலைவர்களுடன் கூட்டு தொலைபேசி ஆலோசனை முயற்சி மேற்கொள்ளப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார். வரும் வாரத்தில் நடைபெறவுள்ள இந்த கூட்டு தொலைபேசி அழைப்பின் போது பல்வேறு நாடுகள் பரஸ்பரம் உதவிக் கொள்வதை பற்றி விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் தாக்குதலுக்கு தற்போது எந்தவித தடுப்பு மருந்தும் இல்லாத நிலையில் இது வேகமாக பரவி வருவதாகவும், இதனால் சர்வதேச பொருளாதாரம் பாதிப்பு அடைந்துள்ளதாகவும் இஸ்ரேல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கிருமி நீக்கம், அத்தியாவசிய பொருட்களுக்கு வான்படை உதவியை நாடுதல், வர்த்தக நிறுவனங்களுக்கு பொருளாதார உதவி, தொற்று பரிசோதனையை பரவலாக்குதல், சர்வதேச நாடுகளுக்கு இடையே கூட்டுறவு ஆகிய 5 நடைமுறைகளை பற்றி இந்த தொலைபேசி உரையாடலில் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரத பிரதமரின் கிருஷி சின்சாய் யோஜனா எனும் தேசிய சொட்டு நீர் பாசன திட்டத்தின் கீழ் தண்ணீர் சேமிப்பு, உர சேமிப்பு ஆகியவற்றின் மூலம் விவசாயிகள் குறைந்த செலவில் அதிக மகசூல் எடுத்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பிரதமரின் இந்த திட்டத்தின் கீழ் பயனடைந்த விவசாயிகள் பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கடம்பத்தூர், திருத்தணி, திருவாலங்காடு, ஈக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கரும்பு, வேர்க்கடலை, வாழை மற்றும் மலர் சாகுபடிகள் அதிக அளவில் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த சாகுபடிக்கு பிரதம மந்திரியின் நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் உள்ளிட்டவற்றிற்கு சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்துடன் நீர்ப்பாசன கருவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மற்ற விவசாயிகளுக்கு 75% மானியத்துடன் இந்த கருவிகள் வழங்கப்படுகின்றன. இந்த வகையில் மாவட்டத்தில் இதுவரை 4606 ஹெக்டேர் பரப்பளவிற்கு விவசாயிகள் பதிவு செய்துள்ளனர். இதில் 3817 விவசாயிகளுக்கு சுமார் 1 கோடி ரூபாய் அளவிற்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன. இத்திட்டம் குறித்து திருவள்ளூர் மாவட்ட வேளாண் துறை இணை இயக்குநர் பாண்டியன் கூறுகையில், இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ஹெக்டேருக்கு இலக்கு நிர்ணயம் செய்திருக்கிறது. ஆனால் இது வரைக்கும் 4600 ஹெக்டேருக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து பதிவு செய்திருக்காங்க. விவசாயிகளுக்கு பதிவு செய்து கிட்டத்தட்ட ஒரு 4844 விவசாயிகளுக்கு இதன் மூலமாக அவங்களுக்கு மானியமாக இந்த விவசாய உபகரணங்கள், அதாவது தெளிப்பு நீர் பாசன கருவினா உங்களுக்கு தெரியும், ஒரு ஹெக்டேருக்கு 36,250 ரூபாய்க்கு ஒரு 30 பைப்பு மற்றும் அந்த ரெயின்கன் மழை தூவான்னு சொல்லுவாங்க, அந்த ரெயின்கன் வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இத்திட்டத்தின் மூலம் 15 ஏக்கரில் கரும்பு பயிரிட்டுள்ள விஷ்ணுவாக்கம் கீழானூர் பகுதியைச் சேர்ந்த ராமுலு இத்திட்டத்தின் கீழ் நல்ல மகசூல் பெற்று வருவதாக தெரிவித்தார். ட்ரிப் வந்துட்டு வேளாண்மைத்துறை மூலமாக அறிமுகப்படுத்தி அதில் 80% மானியத்தோட 20% விவசாயிகளுடைய இதில் போட்டு ட்ரிப்பு போட்டிருக்கேங்க. ட்ரிப்பு போட்டதால் பல வகையான நன்மைகள் இருக்குது. இப்போ உரம் கொடுக்கும்போது வந்துட்டு நம்ம ட்ரிப்பு மூலியமாகவே உரத்தை கொடுத்துட்றேன். உரம் அந்த மாதிரி கொடுக்கும்போது இந்த உரம் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் சமமாக போய் சேருது. அதே சமயத்தில் தண்ணி வந்துட்டு நிறைய மிச்சப்படுத்த வேண்டியது இருக்குது. இந்த தண்ணி மிதமாக தண்ணி ட்ரிப்லேயே போய் பாயறதுனால பயிரினுடைய வளர்ச்சி வந்துட்டு ரொம்ப நல்லா ஈக்குவலாக இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே ஈக்குவலாக இருக்கும் பயிரினுடைய வளர்ச்சி. பொதிகை செய்திகளுக்காக திருவள்ளூர் ஏ.கே. தனசேகரன்.
அடுத்து வருவது விளையாட்டு செய்திகள். மெல்பர்னில் நடைபெறும் மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்திய அணி வெற்றி பெற 185 ரன் என்ற இலக்கை ஆஸ்திரேலிய அணி நிர்ணயித்துள்ளது. முதன்முறையாக மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு இந்திய அணி முன்னேறியுள்ளது. சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் இந்திய மகளிர் அணி வெற்றி வாகை சூடுமா என்ற ஆவல் எழுந்துள்ளது. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பலர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட் செய்ய களமிறங்கியது. அந்த அணியைச் சேர்ந்த மூனி 78 ரன்னும் ஹீலி 75 ரன்னும் எடுத்தனர். மற்றும் வீராங்கனைகள் சொற்ப ரன்னுக்கு ஆட்டம் இழந்தனர். நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் ஆஸ்திரேலிய மகளிர் அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 184 ரன் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய அணி சற்று முன்வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 18 ரன் எடுத்துள்ளது. 6 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் உலக ஒலிம்பிக் தகுதி சுற்றுப் போட்டிகளில் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அம்மானில் நடைபெறும் ஒலிம்பிக் தகுதி சுற்று ஆட்டத்தில் நேற்று நியூசிலாந்தின் தாஸ்மின் பென்னியை மேரி கோம் 5-0 என்ற கணக்கில் வீழ்த்தி முன்னேறினார். இதன் மூலம் ஏறக்குறைய ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் நிலையை மேரி கோம் எட்டியுள்ளார். இதேபோல் 52 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் அமித் பங்கால் மங்கோலியாவின் யங் மனாட்டக்கை 3-2 என்ற கணக்கில் வென்று காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த மகளிரை கௌரவிக்கும் நாரிசக்தி புரஸ்கார் விருது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். பிரதமரின் சமூக வலைதள பக்கங்களை நிர்வகிக்கும் பொறுப்பு 7 சாதனை மகளிரிடம் ஒப்படைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கேரளாவில் மேலும் 5 பேருக்கு கோவிட் வைரஸ் பாதிப்பு இருப்பது கண்டுபிடிப்பு. தமிழகத்தில் வைரஸ் பரவாமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் பேட்டி. எஸ் வங்கியின் நிறுவனர் ராணா கபூரை கைது செய்தது அமலாக்கத்துறை. நிதி முறைகேடு தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. பிலிப்பைன்ஸில் IS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய 14 தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை. அரசு படைகள் நடவடிக்கை. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி இந்திய அணி வெற்றி பெற 185 ரன் இலக்கை நிர்ணயித்தது ஆஸ்திரேலியா. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. எமது அடுத்த செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.